தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு நேர ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் தொற்று பரவல் அதிகரித்து நேற்று ஒரே நாளில் 23,000 பேருக்கு மேல் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கட்டுப்பாடுகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இது இன்று காலை அமலுக்கு வந்துள்ளது. வரும் 20 வரை அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி காலை 6 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை தனியாக செயல்படும் பலசரக்கு, மளிகை மற்றும் காய்கறி கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகளும் நண்பகல் 12 மணி வரையே இயங்க வேண்டும். இதில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இறைச்சி கடைகள் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பகல் 12 மணி வரை மட்டும் இயங்கலாம். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க அனுமதி இல்லை. உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல்கள் வழங்குவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளிக்கடை, பாத்திரக்கடை, மின்னணு பொருட்கள் விற்பனை கடை உட்பட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கும். நகர்ப்பகுதிகளில் சலூன் மற்றும் அழகு நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது கிராமப்புறங்களில் இயங்கும் அழகு நிலையங்கள் செயல்படவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இம்மாதம் 20 வரை பணிக்கு வருவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. குரூப் ஏ பிரிவு அதிகாரிகள் தினசரி பணிக்கு வர வேண்டும். மற்ற ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு வர வேண்டுமென அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புறநகர் மின்சார ரயில்களில் இன்று முதல் பொதுமக்கள் பயணம் செய்ய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், துறைமுக ஊழியர்கள், ஊடகங்களில் பணியாற்றுவோர், நீதிமன்ற ஊழியர்கள், மின்னணு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மட்டும் மின்சார ரயிலில் உரிய அடையாள அட்டையை காண்பித்து பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல டாஸ்மாக் மதுபான கடைகளும் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.